மாலையை தாக்கிய அதிபர் கைது. யாழ் தீபக வளைய பாடசாலை ஒன்றில் அதிபரினால் மாணவி ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக நேற்று காலை பாடசாலையில் விசாரணைகளை நடத்தச் சென்ற கல்வி அதிகாரிகள் அதிபரால் தாக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றதை அடுத்து அதிபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சாணக்கியன் மீது தாக்குதல் முயற்சி. மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் மீது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் ஆரையம்பதி வட்டார தலைவர் ஒருவர் தாக்குவதற்கு முற்பட்டுள்ளார். மன்னம்பிட்டிய பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தின் போது 11 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக மட்டக்களப்பில் இயங்கி வரும் பேருந்து உரிமையாளர்கள் சாரதிகளின் பிரச்சினை தொடர்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது இத்தாக்குதல் முயற்சி இடம்பெற்றுள்ளது. பெண்ணுக்கு நடந்த கொடூரம். சவுதி அரேபியாவில் ரியாத் நகரில் வீட்டு வேலைக்காக சென்ற பெண் ஒருவருக்கு ஊசியால் குத்தி சித்திரவதை செய்யப்பட்டுள்ளதாக அப்பெண்ணின் கணவர் போலீசில் நேற்று முறைப்பாடு செய்தார். பண மோசடிகளுடன் தொடர்புடைய 4 நிரந்தர ஊழியர்களின் பணியிடை நிறுத்தம். வீட்டுக்கடன் பணத்தை தனிப்பட்ட பாவனைக்கு பயன்படுத்தியதால் ஹம்பாந்தோட்டை மாவட்ட அலுவலகத்தில் கடமையாற்றும் வெளிக்கடன் வசூலிக்கும் அதிகாரிகள் இருவரை போலீசார் கைது செய்துள்ளதாக தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. 5,12,000 ஹெக்டேரில் பயிர் செய்கை முன்னெடுப்பு. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் புதிய உரக் கொள்கையினால் 10 வருடங்களின் பின்னர் கடந்த சிறுபோகத்தில் 5,12,000 ஹெக்டேர் நெற்செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்தார். வடக்கு இளைஞர் யுவதிகளுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு. வடமாகாணத்தில் உள்ள அனைத்து இளைஞர் யுவதிகளுக்குமான பொன்னான வாய்ப்பு ஒன்றை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் ஏற்படுத்தியுள்ளார் என கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். கோதுமை மாவுக்கு தட்டுப்பாடு. மீண்டும் கோதுமை மாவு இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படாவிட்டால் இன்னும் 2 வாரங்களில் நாட்டில் கோதுமை மாவுக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம் என அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கிளிநொச்சி கல்மடு குளத்தில் தீப்பரவல். கிளிநொச்சி மாவட்டத்தின் பிரதான குளங்களில் ஒன்றான கல்மடு குளத்தின் புனரமைப்பு பணிகள் இடம்பெற்று வரும் தருவாயில் குளத்தின் பின்னால் உள்ள காட்டுப்பகுதியில் 2 நாட்களாக தீப்பரவி வருவதாக குறிப்பிடப்படுகிறது.